Assalamu alaikum. Kotya Libra, Kotya de Akbar Libesta, Akbar Hakke, Sami Patra, ஒரு media on the Mula on the Slaying and the Murudia, Pier of the Ketranga, in the Pandara Wade, after the April on the Mugua, the Pier on the Old Game in Ketranga. After the Elegant Sopranga, a particular rat in the Lapa, the Mother will be in the media, the particular rat in the Elegant Lapa, particular rat in the அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தவங்க நான் பண்டார வடைங்கிறாங்க இதுக்கு வடைங்க அதிகமாக சுட்டு சாப்பிட்றதுனால அந்த வடைங்க பேர் கூட வந்துடுறான்னு சொல்லிட்டு பரவாயில்ல சொல்றாங்க ஒருத்தர் கேட்கும் போது இங்க பண்டாரிகள்லாம் அதிகமாக இருப்பாங்க அதிகமாக இருக்கிறதுனால பண்டார பண்டாரம்னு வந்துருச்சு பண்டாரிகள் பண்டாரி உயர் பண்டாரம்னு வந்துருச்சு கொடுக்க அப்படிங்கிறாங்க சொல்லும் போது இப்போ மனசு வருத்தமாக இருக்கா பரவாயில்ல அப்படி பரவிட்டு இருக்கு உங்கள்கிட்ட கேட்க போறோம் பண்டார வடை பண்டார வடை அதென்ன மெதுவடை மசாலா வடை இருக்கு அதென்ன பண்டார வடை அது என்னன்னு தெரியல அப்பையிலேருந்து அப்போ தான் கூப்பிட்றாங்க அப்போ இந்த ஊருடைய பேர் பண்டார வடை ஆ ஸோ இது வந்து பண்டார வடை தான் சொல்லுவாங்க பண்டார வடை தான் சொல்லுவாங்க இது எப்படி வந்தது சரியாக தெரியல விளக்கம் தெரியல ஆனால் இது இங்கே பண்டாரிய ஒரு வேலை அதிகமாக இருக்கிறனால பண்டார வாடைன்னு பேர் வந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல ஓ பண்டாரிகள் அதிகமாக இருக்கிறதுனால பண்டார வாடை பண்டார இப்போ வாடை வாடைன்னா அது ஒரு பிரியாணி தோணும் பிரியாணி பிரியாணியோட வாடை அது வாடை ஓ ரொம்ப பண்டாரங்கள் இருந்ததுனால பண்டார வடைங்கிறாங்க பண்டார வடைங்கிறது வந்து பண்டாரங்கள் வந்து குடியேறின ஏரியா பண்டார வடைங்கிறதுக்கு பண்டாரங்கள் பண்டாரங்கள் வந்து அவங்க வந்து குடியேறினதுனால தான் பண்டார வடைன்னு வந்தது நன்றி நன்றி அதாவது சில பேர் சொல்கிறாங்க பண்டார வாடைங்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க பண்டார வடைங்கிறாங்க மெதுவடை மசாலா வடை இருக்குது அதனால் பண்டார வடை அதனால் வடை ஃபேமஸாக இருந்ததுனால வந்திருக்கலான்னு நினைக்கிறேன் அதாவது ஏதோ ஒரு வடை ஃபேமஸாக இருக்குது அதனால் பண்டார வடைன்னு வந்திருக்கு இளைஞர்கள் இப்ப உள்ள சந்ததிகள் அவங்களும் ஊருடைய ஹிஸ்டரி கூட ஊருடைய அந்த பாரம்பரியம் கூட தெரியல பண்டார வாடைங்கிற ஒரு வார்த்தை கூட தெரியாம பண்டார வாடை பண்டார வாடைன்னு சொல்லிட்டு இருக்காங்க சொல்லும் போது உங்களுக்கு மனசுல வருத்தமா இருக்கு இத வந்து மீடியா அவர் கேட்டவரை வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவ சரியில கொஞ்சம் ஒரு வயசுல உள்ளவங்களை கேட்டிருந்தா கூட அவங்க சொல்லியிருப்பாங்க ஏன்னா நல்ல அறிவாளிகள் இருக்காங்க நம்ம ஊருடைய பாரம்பரியம் பத்தி தெரிஞ்சவங்களும் நிறைய இருக்காங்க அவங்கள பத்தி அந்த மீடியாக்கள் கேட்கல இப்ப இதுல போனவங்க இளைஞர்கள் உடனே கேட்டதுனால அவங்களுக்கு இது காரணம் என்னன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிருக்கும் பண்டார வடைன்னு எப்படி ஊர் உருவாச்சுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எப்படி உருவாச்சுனாக்க ராஜராஜ சோழன் நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தோட ஆண்டுகிட்டு இருக்கும் போது நமக்கு வந்து தஞ்சை மாவட்டம் சருமண்டி உள்ள முஸ்லீம்கள் உள்ள ஏரியாவுக்கும் மற்ற கிராமங்கள் மற்ற உயர் சாதி நாயக்கர்கள் வாங்க செத்தியார் முதலியார் ஆசாரியங்கள் நிறைய தொடர்பு இதுல அதிக அதிகமான தொடர்பு யாருனாக்க ரொம்ப நெருக்கமாகவும் சட்ட ஆலோசகர்களாகவும் வைத்தியர்களாகவும் போர்பட தளபதிகளாகவும் குதிரை பயிற்சியாளர்களாகவும் இங்கிருந்து அரபுட் நாட்டில இருந்து வரவழைத்து குதிரை பயிற்சியாளர்களாகவும் நம்ம தஞ்சை மாவட்டத்தில் இருந்திருக்காங்க தஞ்சை ராஜராஜ சோழனா இருக்கட்டும் அதுக்கு அடுத்தடுத்த மன்னர்களா இருக்கட்டும் கரிகால சோழனா இருக்கட்டும் அப்படி அடுத்தடுத்த மன்னர்களாலாம் வந்து முஸ்லீம்கள் ரொம்ப இணக்கமா இருந்திருக்காங்க அதுக்கு உதாரணம் சொல்லலாம் நம்ம பண்டாரோடையாக்க பண்டாரங்கள் தங்கி போகக்கூடிய இடங்கள் எதுக்கு தங்கி போக இடங்கள்னா நம்ம ஊர்ல எல்லா வசதிகளுமே அங்க இருக்கும் இயற்கையான காத்துகள் தொடர்ந்து பக்கமாக வரும் விவசாயிகள் மருவி பெருகி இருப்பாங்க விவசாயிகள் தான் பாத்தீங்கன்னாக்க எங்க பார்த்தாலும் பச்சை பச்சையும் உள்ள இடங்கள் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வெறும் ஆறு குடமுருட்டி அறத்துலாறு திருமணம் ஆறுகள் நிறைய ஓடும் அப்ப என்ன செய்வாங்கன்னா அந்த வழிபோக்குறவர்கள் சன்னியாசிகள் நம்ம ஊர்ல பெரும்பாலும் அங்க தங்கி அங்க பக்கத்துல காலையில் உள்ள கடங்களை முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அங்க உள்ள விபூதிகள் நாங்க பூசிக்கிட்டு காலையில் குளிச்சுட்டு பிரசாத் குளிச்சுட்டு வந்து செய்வாங்க நம்ம ஊர தங்கி செல்வார்கள் அப்ப வரவர்கள் சொல்றாங்க அதுல உள்ள அந்த வாசனைகளை பார்த்து பண்டாரங்கள் வாசனை ஆரம்பமாயிடுச்சா பண்டார வாடைப்பா பண்டாரோட வாடை அப்படிவாங்க அப்படியே மருவிக்கு போயிட்டா பண்டார வாடை உருவாய் பண்டார வாடைன்னு பேரும் பதிவாகுனது நம்ம ஊர்ல ஆசாரிகள் நிறைய இருந்ததுன்னு சொல்றாங்க ரெண்டாவது வைத்திருந்த காசிமுசா உள்ளான்னு சொல்லிட்டு வண்ண தைக்கலாம் பண்டார வண்ண தைக்கலாம் ஒருத்தர் அடங்கியிருப்பாரு அதுக்கு பக்கத்திலேயே ரொம்ப கனமான ஒரு போரி ஒரு அடைத்தலை இருக்கும் அது குதிரைன்னு அவருடைய குதிரை ஒன்னுக்கு ரெண்டு போரி இருக்கும் ரெண்டு பேர் குதிரை அப்படிங்குவாங்க அவர் வச்சிருந்த குதிரைங்குவாங்க அவர் போர்பட தளபதியாக வைத்தியர் இருக்காரு ஆதார குரலுக்கு அவர் இறந்து போன பிற்பாடு அப்படியே அந்த இடத்த மானியமா கொடுத்து அந்த இடத்தையே அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்து பிற்பாடு ஓய்வுப்பட்டது பிற்பாடு அங்க இருந்து அவர் வைத்தியம் பார்த்துதான் கூட சொல்றாங்க வைத்தியம் பார்க்கும்போது பெரும் முஸ்லீம் வைத்தியர் அவர் பேர் காசிம் காசிம் சாங்கிறதுனால பெரும்பாலும் முஸ்லீம் தான் குடியேறாங்க இந்த வடக்குலாம் பெரும்பாலும் ஆத்தரிகள் தான் இருப்பாங்க இன்னைக்கு வடக்குத்தில நீங்க போய் பாத்தீங்கன்னா வந்து கீழே பூமியில குதிரையோட கழிவாளங்கள் இருக்குன்னு சொல்றாங்க காரணம் அங்கதான் திருப்பூர் சிப்பாய்கள்லாம்
ராணுவத்தில் உள்ள சிப்பாய்கள் குதிரைப்படை சிப்பாய்கள் வந்து அங்க ஓய்வு எடுக்கக்கூடிய இடம். இப்படியே நாகப்பட்டினம் இது வரைக்கும் போயிட்டு அந்த இது வரைக்கும் போயிட்டு வருவாங்க, ஒரு வெகு தூரம் போயிட்டு வரைக்கும் திருட்டு வரும்போது அங்க வந்து ஓய்வு எடுப்பாங்களாம். வந்து நைட்ல தங்கிட்டு போற இடம் கடிவாளங்கள்லாம் இதுலதான் பாத்துருக்காங்க நிறைய பேர். அதுக்கு பண்ணி மாதிரி அது ரோடு போட 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 பெருசா போய் அது நீங்க மறைக்கப்பட்டிருக்கு. நீங்க ஒரு இரு அடிக்கு கீழே போனீங்கன்னாக்க இருக்கு வடக்கு சின்னத்தில இருக்கு. ரெண்டாவது அந்த காசிம் சாகுறவர் வந்து போர் படத்துல போய் வைத்திருந்ததுனால அதுக்கு பிற்பாடு வந்தத்தை கலந்து மெயின் ரோட போனீங்கன்னாக்க அந்த கல்கட்டா எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அந்த இது இந்த மகிழம் இது சொல்லுவாங்க கந்தக்கன் மகிழம் தக்கெல்லாம் இப்படித்தான் பெரும்பாலும் உருது பேசக்கூடிய முக்கியம் நிறைய இருந்திருக்காங்க அவங்க வைத்திரம் இருக்காங்க. ரெண்டாவது புதுரோட பயிற்சியாளர் நிறைய இருந்திருக்காங்க. முஸ்லீம் ஒரு பெரிய மத நிலையத்தோடு இருக்காங்க. முஸ்லீம் வந்து ரொம்ப ஒரு ஈடுபாடா இருந்திருக்காரு அவரு. அப்ப இருக்கிறவங்க தான் இவங்க மாநிலம் கொடுக்கிறவங்க தான் இன்னைக்கு அந்த நடக்கலாம். இவர் வைத்தியரா வந்து பண்டாரம் வந்து தங்கி அங்க வைத்தியம் பார்த்துக்கிறாங்க. முஸ்லீம்கள் தான் அது பண்ண குடியேறி இருக்காங்க. பெரும் நான்பட்ட வியாதி உள்ளவங்க எல்லாம் வந்து அங்கேயும் புதுசா போட்டு அவரோட நேரடி கண்காணிப்புல காசிம் சாப்பிட நேரடி கண்காணிப்புல அங்கேயே இருந்து வைத்தியம் பார்த்துக்கிறதா கேள்வி. வைத்தியம் பார்க்கும் போது அவங்களுக்கு பிள்ளைகள் பொழுது சந்ததி உருவாயித்தான் பண்டாரோட பெரும் பிரமாண்டமா உருவாகுது. இப்படி ஒரு ஹிஸ்டரி இருக்கு நம்மளுக்கு. ரொம்ப சமூக நிலவரத்தோட வந்திருக்கோம். முஸ்லீம்களுக்கும் நம்ம ராஜராஜ சோழனுக்கும் அவர் பெரிய சாதி உயர சாதிக்காருன்னு சொல்றாங்க. அவர் காலத்தை வந்து தாழ்த்தப்பட்டவங்க வந்து கொஞ்சம் அடக்க முறை இருந்திருக்காங்க அவருடைய. ஆனா முஸ்லீம் நிறுவனம் நெருக்கமா இருந்திருக்காங்க. இந்த குதிரை பயிற்சியில தான் வந்து ராவுத்தான் போவாங்க. குதிரை பயிற்சி ராவுத்தான் ராவுத்தான் அப்படிங்கறதான் மருகி போய் ராவுத் வந்து பட்டை பெரு உண்டாவது ராவுத் அவங்க தொழிலுடைய இதை வச்சுதான் அவங்களுக்கு பேர் உருவாங்க. ராவுத்தர் ராவுத்தர் தனியா மாட்டம் ராவுத்தரா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து ராவுத்தர் இல்ல ராவுத்தான் அவங்க குதிரை பயிற்சியெல்லாம் சொல்லுவாங்க. இப்பதான் ஊருடைய பாரம்பரியம். அது மாதிரி பாரம்பரியமிக்க நம்ம ஊரு அந்த பாரம்பரியமிக்க ஊரை வந்து இப்ப உள்ள தலைமுறைகள் இப்ப உள்ளவர்கள் தெரிஞ்சு அவசியம் வச்சுக்கணும். ஏன்னா இருந்தவங்கன்னா தெரிஞ்சவங்களா இறந்து போயிட்டாங்க. இனி இருக்கிற ஒன்னு ரெண்டு பேரும் கூட்ட போய் மீடியாக்கள் கேட்காது. இப்ப மீடியாக்கள் அடுத்த உள்ள இது வர பந்தைகள் வந்து கேட்கலாம். சிறு வயசு உள்ளவங்கள்தான் படித்தவங்க கேட்பாங்க. இதை ஒவ்வொருத்தங்களும் அவங்க தாய் தாப்பு சொல்லிக் கொடுங்க. இதை நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்க சேவா பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு மீடியாக்கள் வந்து கேட்கும் போது ஊருடைய பாரம்பரியம் தான் ஊருடைய இந்த ஊர் பேர் எப்படி வந்து கேட்டுனாக்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்களும் சொல்லுங்க. சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு பிரியம் ஏற்படும். அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதை தனி தலைப்புச் செய்தியை கூட ஒளிபரப்பு பண்ணுவாங்க. அப்ப நம்ம ஊருக்குன்னு ஒரு இது இருக்கும் ஒரு ஒரு மரியாதை இருக்கும். சரி அப்படின்ட்டு ராஜகிரி அங்க இருக்க இன்னைக்கு போனீங்கனாக்க நாய்க்கத்தில் சொல்லுவாங்க. நாய்க்கில் அதிகமான வாழ்ந்த இடங்கள் இன்னைக்கு அந்த பாப்பா தெரிஞ்சு இன்னாத்தது பாப் ஐயர்கள் பெரும்பாலும் ஐயர்கள்லாம் வந்து அவங்க ஆலோசனை இருந்தவங்க. அவங்களுக்கு வந்து ராஜா சோழனுக்கு வந்து பெரிய பெரிய ஜாப்ல இருந்தவங்க பெரிய பெரிய வேலைகள் இருந்தவங்கனால பெரும்பாலும் அவங்க குடியிருந்த இடம்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜா 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 கண்டா ராஜா கிரி இருக்கு. சமஸ்கிருத வார்த்தை சொல்லுவாங்க பெரிய பெரிய சனாக்கள் இருந்த இடம் ராஜகிரி தான். நம்ம வந்து ராஜகிரி பண்டாரம்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு புகழ்பெற்ற ஒரு பெயர் பெற்ற ஒரு ஊரு. அந்த ஊரை நீங்க தெரிஞ்சுங்க. ஓகே நீங்க ஏன் இதை சொல்ல வரேன்னு சொன்னா இனி எதிர்காலத்துல வந்து நீங்க வந்து தெளிவான பதிலா சொல்லணும். ராஜகிரி பண்டாரோட எப்படி உருவாக்கி இந்த பேர் எப்படி உருவாக்கி எப்படி இந்த ஊருக்குரிய பேருக்கு பேர் வந்துட்டீங்க போது நீங்க சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம இந்த இது அது உலகம் ஃபுல்லா அவங்க பார்ப்பாங்க. பண்டாரம் ராஜகிரிங்கிறோம் ஒரு ஒரு புரிதா இருக்கும். சொல்ல நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க தெரிஞ்சு வச்சுங்க சேவ் பண்ணிருங்க. மனதில் ஒவ்வொருத்தங்க வந்து இந்த இதை நம்மளுடைய ஹிஸ்டரியை நம்மளுடைய அந்த இதை தலைமுறை உள்ள விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வணக்கம் இதுதான். ஓகே ஏதோ முன்னாடி உங்களோட ஒரு சில விரிவுகளுக்கு ஆடியோக்களுக்கு பேசியிருப்பேன். அதை சில சில வார்த்தைகள்லாம் வந்து நான் ஒப்பிட்டதுனால இந்த தெளிவா அது பேச உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன். ஓகே பண்டாரோட இது கோட்டை அக்பர் பேசுவாங்க. சுவாமி வணக்கம் எல்லாருக்கும்.